நம்முடைய தன்னுடைய எக்ஸ் பதிவில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அற்புதமான பதிவை செய்திருக்கிறார். அந்த பதிவிற்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது தமிழகம் மருத்துவம் மற்றும் கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிறதுக்கான இரண்டு காரணங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, இந்த சுகாதார காப்பீடு. இந்த சுகாதார காப்பீட்டில் மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் யோஜனா என்கிற அந்த திட்டத்தில் 500,000 ரூபாய், அந்த 500,000 ரூபாய் காப்பீட்டில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தமிழர்களுக்கு மிக சிறப்பான உதவியை புரிந்திருக்கிறது என்பதை அவர் சொல்ல மறந்தாலும் மறைத்தாலும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் உண்மையை உலகிற்கு உணர்த்திய மத்திய அரசினுடைய திட்டம் தமிழ்நாட்டிற்கு, தமிழகத்திற்கு, தமிழர்களுக்கு எவ்வளவு பயன்பட்டிருக்கிறது என்பதை முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கிறார் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த திட்டத்தில், குறிப்பாக ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தில், தமிழகத்தில் சிஏஜி அறிக்கையின்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த முறைகேடுகள் எல்லாம் களைய திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம். இரண்டாவது, கிளாட், அதாவது சட்ட படிப்பினுடைய பொது நுழைவுத் தேர்வு. இந்த கிளாட்டில் 3,300 அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாம் நம்முடைய அரசு இலவச பயிற்சி கொடுக்கிறது. இதன் மூலம் என்ன சொல்கிறார் என்றால், இதன் மூலம் தேசிய அளவில் முதன்மை கல்வி நிறுவனங்கள், அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் நம்முடைய தமிழக மாணவர்கள் இடம்பெறுவார்கள். அதே போல அரசு அதிகாரிகளாக, அதாவது மத்திய அரசு அதிகாரிகளாக வருவார்கள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாம் வரவேற்கிறோம். இதைத்தான் நாம் நீட் தேர்விலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சட்டப்படிப்பில் தேசிய அளவில் நம்ம மாணவர்கள் முதன்மை கல்வி நிறுவனங்களிலும் அரசு அதிகாரிகளும் வர வேண்டும் என்று சொன்னால், நீட்டு தேர்வை எல்லோருக்கும் கொடுத்தால், இலவச பயிற்சி கொடுத்து நீட்டுத் தேர்வை வரவேற்று நீட்டுத் தேர்வு எல்லோருக்கும் கொடுத்தால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதன்மை கல்வி நிறுவனங்களில் நம்முடைய மாணவர்கள் செல்வார்களே, அதற்காகத்தான் நீட். ஆனால் நீங்கள் ஏன் நீட்டை எதிர்க்கிறீர்கள்? கிளாட்டிற்கு ஆதரவு, நீட்டிற்கு எதிர்ப்பு என்பது ஏன் என்பதுதான் கேள்வி. ஆனாலும் நீங்கள் அந்த கிளாட் நுழைவுத் தேர்வை பாராட்டி அதன் மூலம் தேசிய அளவில் நம்முடைய மாணவர்கள் இடம்பெற முடியும் என்று சொன்னதை நாம் பாராட்டுகிறோம். நீட்டுத் தேர்விலும் அதேதான், நம்முடைய தமிழக மாணவர்கள் அகில இந்திய அளவில் முதன்மை கல்வி நிறுவனங்களில் வர வேண்டும். இந்தியா முழுவதும் தமிழகத்தை சார்ந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லா மருத்துவமனையிலும் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால நீட்டு தேர்வை நீங்கள் ஆதரித்து முழுமையாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்க என்று நம்புகிறோம். இது ஒரு சாதனைக்கான சான்று அல்ல, வெற்றி மணிமகுடம் என்று மகிழ்ந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இந்த வெற்றி மணிமகுடத்தை சூட்டியிருப்பது மத்திய அரசு தான், ஆயுஷ்மான் யோஜனா மற்றும் கிளாட் தேர்வின் மூலம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.